ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி, ஃப்ரூட் கஸ்டர்ட். குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஃப்ரூட்ஸாக பச்சையாக கொடுக்காமல் இது மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஃப்ரூட்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸே வேணான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப பிடிக்கும். வாங்க, இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பால் அரை லிட்டர். பால் காய்ச்சவும் இல்லை, அதில் தண்ணி கூட நம்ம சேர்க்கவே இல்லை. கஸ்டர்ட் பவுடர் 6 டீஸ்பூன். நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஃப்ளேவர் கூட எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் 6 டீஸ்பூன். இந்த காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்க பாலில் தான் நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த பாலை மட்டும் முன்னாடியே காய்ச்சி எடுத்தாச்சு. சர்க்கரை 10 டீஸ்பூன். இனிப்போட தேவைக்கு அளவுக்கு ஏற்ப நீங்கள் சுகரை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலை இப்போ காய்ச்சறதுக்காக ஸ்டவ்வில் வச்சிடலாம். பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிடுவோம். பால் பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாலை சுண்ட காய்ச்சணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் வாங்கியிருக்கேன், அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதே ரெசிப்பியை நீங்கள் சுத்தமான பசும்பாலில் ட்ரை பண்ணால் இந்த ரெசிபி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் இப்போது லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. நீங்கள் ஃப்ளேமை மீடியம் பண்ணிவிட்டு பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கொதிச்சிட்ருக்க இந்த கேப்பில் நாம் காய்ச்சி ஆற எடுத்து வச்ச பாலையும் கஸ்டர்ட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் அதை ஒரு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டியே இல்லாமல் அந்த கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கணும். இந்த டைம் பீயிங்கில் பாலும் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்கி வர்ற இந்த சமயத்தில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். பால் கொதிச்சிட்ருக்க இந்த சமயத்திலேயே நாம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையையும் அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்ச மிக்ஸையும் இந்த பாலில் ஆட் பண்ணிடலாம். பாலில் இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் ஆட் பண்ணதுலேருந்தே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் ஆட் பண்ண 2 செகண்ட்ஸ்லேயே பால் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பால் சீக்கிரமாகவும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளறாமல் இருந்தோன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் மறுபடியும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கவனமாக கிளறிக்கிட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நான் கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சா அது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது இன்னும் நேரமாக இறுகிக்கிட்டே போயிடும். அதனால் அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒரு திக் கோட்டிங், அதாவது நம்மளுடைய பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்த உடனே நீங்கள் உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண சமயத்திலிருந்தே ஃப்ளேம் ஃபுல்லாகவே சிம்மில் தான் இருக்கணும். ஃப்ளேம் சிம்மில் இருந்தும் உங்களை அறியாமல் அந்த கஸ்டர்ட் பவுடர் எங்கேயாவது கட்டி தட்டி இருந்துச்சுன்னா எக் உடைக்க யூஸ் பண்ணுற அந்த எக் விஸ்கரை வச்சு அந்த கட்டியை லேசாக கரைச்சி விட்டுடுங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண பால் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸ்பூனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. இந்த லேயர் மாதிரி படிய ஆரம்பித்ததும் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த காய்ச்சின பால் நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இந்த பாலை நாம் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே எடுத்து வைக்க போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே நீங்கள் எந்த பொருள் எடுத்து வைத்தாலும் அதை வந்து சூடாக எடுத்து வைக்காதீங்க. நல்லா ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ இதை ஒரு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நான் ஆற விட போகிறேன். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பால் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நான் பேன்லேருந்து வேறொரு கண்டெய்னருக்கு பாலை மாற்றி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே ஒரு 1 ஹவர் வைக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே தான் வைக்கணும், ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபிக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஃப்ரூட்ஸ். இன்றைக்கி நான் ஆப்பிள், பைனாப்பிள், மஸ்க்மலன், பப்பாளி பழம், பொமிகிரானட், அப்புறம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் இதில் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் புளிப்பாவோ அல்லது எங்கேயாவது கசப்பாவோ காயாவோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கசப்பாவோ அல்லது புளிப்பாவோ இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கஸ்டர்டில் கலந்து வச்சா மொத்த கஸ்டர்டுமே கசப்பாவோ அல்லது புளிப்பாவோ ஆகிடும். எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், எக்ஸப்ட் அந்த வாழைப்பழத்தை தவிர்த்து. வாழைப்பழத்தை முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அது கருத்து போயிடும். அதனால் நான் அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். கடைசியில் கஸ்டர்டில் ஆட் பண்ணுறப்போ நாம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸையும் இப்போது நாம் ஒரு மூடி போட்டோ அல்லது கிளிங் ராப் வச்சு கவர் பண்ணியோ ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 15 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே கஸ்டர்ட் கலந்து வச்ச பாலை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு 45 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரூட்ஸையும் ஒரு 15 நிமிஷம் சேர்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பாலை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு. இந்த பால் நல்லா இப்போ சில்லாகிடுச்சு. ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் லேசாக 15 நிமிஷத்தில் கொஞ்சம் சில்லாகிருக்கு.
நான் வாழைப்பழத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் அந்த கஸ்டர்ட் பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டர்டில் மிக்ஸ் பண்ணி வச்சு மறுபடியும் ரெஃப்ரிஜிரேட்டரில் குறைந்தபட்சம் 2-3 மணி நேரம் உள்ளே எடுத்து வைக்க போகிறோம். அந்த 3 hours சோக்கிங் டைமில் தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த கஸ்டர்ட் ஃப்ளேவரும் கஸ்டர்டில் ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரும் இறங்கும். அதே சமயம் அந்த 3 மணி நேரத்தில் இந்த காம்பினேஷன் நல்லா சில்லாகவும் ஆகிடும். ஃப்ரூட் கஸ்டர்டை பொறுத்த மட்டிலும் நல்லா சில்லாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸையும் கஸ்டர்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கஸ்டர்ட் நீங்கள் வெளியே எடுக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதில் கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக 1 ஸ்பூன் கணக்கில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இதையும் மூடி போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் 3 மணி நேரம் உள்ளே எடுத்து வைக்கலாம். 3 hoursக்கு அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தளர்த்தியாக இருந்தால் தான் ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பஞ்சாமிரதம் மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் தளர்த்தியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நாம் சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.